ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அபி இன்றைக்கி இந்த வீடியோவில் சேமியா ரொம்ப ஈஸியாகவும் அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக உதிரி உதிரியாக எப்படி செய்யறது தாங்க பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் சேமியா செஞ்சீங்கன்னா சேமியா பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வாங்க சேமியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க பேன் சூடானதுமே மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நமக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்கிற சமயத்துலலாம் இந்த மாதிரி சேமியா உப்புமா இப்படி செய்வோங்க நம்ம அதுவும் இந்த மாதிரியெல்லாம் சேமியாக செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க எண்ணெய் சூடானதும் அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துருங்க கடுகு பொரிஞ்சு வந்துடுச்சு அடுத்ததாக உளுந்த பருப்பு கடலை பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கூடவே கறிவேப்பிலை இலைகள் சேர்த்தாச்சு அடுத்து தான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் அஞ்சு பச்சை மிளகாயை கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துருக்குறேங்க இப்போ நம்ம சேர்த்துருக்க பச்சை மிளகாயும் நல்லா வதங்கி கிடைக்கட்டும் நெக்ஸ்ட்டு நிலமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பெரிய வெங்காயம் ஒரு மூணுலேருந்து நாலு வரைக்கும் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமாவும் நல்லா வதக்கி விட்ருங்க இப்போ இதிலேயே கொஞ்சமாக உப்பு சேர்த்து விட்டுட்டு கலந்து விடுங்க வெங்காயம் நமக்கு சீக்கிரமாக வதங்கிவிடும் இன்றைக்கி நான் ரெண்டு பேக்கெட் அளவுக்கு சேமியா எடுத்துருக்குறேங்க இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கிடுக்குது பாருங்க அடுத்து தான் இதில் நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கலந்து விடுங்க ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுருங்க அடுத்துதான் இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி ரெண்டு பேக்கெட் அப்படிங்காட்டியும் கிட்டத்தட்ட பெரிய செம்பளை வந்துட்டு ஒனேகால் செம்பளவுக்கு அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்குறேன் தண்ணி வந்து நமக்கு சேமியாக செய்யும் போது அதிகமாக சேர்க்கக்கூடாதுங்க அளவாக சேர்த்ததாக வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால் பார்த்துக்கிட்டு அளவாக சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம சேர்த்துருக்க தண்ணியெல்லாம் குதிச்சிட்ருக்கு அடுத்து தான் நம்ம சேமியாவை உள்ளார சேர்த்துர்லாங்க உப்பு பார்த்துக்கோங்க உப்பு சரியாக இல்லை அப்படின்னா சேமியாவை சேர்க்கறதுக்கு முன்னாடியே தேவையான அளவு உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க சேமியா உள்ள சேர்த்தாச்சு அடுப்பில் நல்லா சிம்மில் வச்சுட்டு இப்போ கிளறி விடுங்க இது அப்படியே ரொம்ப நல்லா ரெடி இருக்குது அவ்வளோதாங்க இப்போ தண்ணியெல்லாம் வத்திருச்சு ரொம்ப சூப்பரான சேமியாக நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப குறைவான டைமில் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான டிஷ்ஷாக கண்டிப்பாக இந்த சேமியா இருக்குங்க இப்போ கொஞ்சமாக மல்லித்தலைகளை எடுத்துட்டு மேலாப்பில் அப்படியே தூவி விட்டுருங்க அவ்வளோதாங்க இதை அப்படியே இன்னும் ஒரு கலக்கு கலக்கிடுங்க இந்த சேமியாவுக்கு நம்ம சும்மா சாப்பிட்டாவே நல்லாயிருக்கும் சக்கரை வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னமும் கொஞ்சம் சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும் இல்லை சட்னி இப் தேங்காய் சட்னி எல்லாம் வச்சு சாப்பிடும்போது கூட இது ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த சேமியாவை உங்கள் வீட்லேயும் நீங்கள் எல்லாருமே மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இது பாருங்கள் ரொம்ப நல்லா வந்திருக்கு இப்போ இதை நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட்ற வேண்டியதான் இந்த சேமியா செய்கிறதுக்கெல்லாம் வெறும் அஞ்சு நிமிஷம் இருந்தாலே அதுவே அதிகம் தாங்க மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ புடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க